வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் 14. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லலான்ட்டுருக்கேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு புள்ளியோ ப்ராடக்டோ உபப்படுத்தவளும் பொருட்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரளா லாட்ரி எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் 3 மாதம் ஆச்சு விட்டு, அதோட குழுக்கள் பார்த்திங்கன்னா 24/1/2024 நாளைக்கு புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு முதல் பரிசு 20 கோடி மற்றும் இரண்டாம் பரிசு 20 வீதத்துக்கு 1 கோடி. அதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் இருக்கும் பட்சத்தில் இதுவரை எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா 75% டிக்கெட் எல்லாமே சேல் ஆகிருக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில் தான் மீதி 25% டிக்கெட் சேலாக போகுது. ஸோ இதிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் 12 மணி நேரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 15% 20% சேலாகும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10% 5% லாட்டரி டிக்கெட் வந்து சேலாகாமல் அப்படியே நின்று, அது வந்து கடைக்காரங்களுக்கு அடித்தா லாபம், இல்லை அவங்களுக்கு அடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ இன்னும் 10% தான் கடையில் இந்த எப்போவுமே அந்த 10% எப்போவுமே சேல் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னும் ஒரு 25-30% சேல் ஆகாமல் இருக்கிறதுனால எல்லாம் எடுத்த நம்பர் போக மீதி செட்டாக இருந்தாலும் சரி சிங்கிளாக இருந்தாலும் சரி, இப்போது கடைசி நேரம் நெருங்க நேருங்க நான் 24 மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால செட் ஆகிற நம்பர் அவங்க எடுத்து வச்ச நம்பர் எல்லாமே பிரித்து சிங்கிள் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எந்த கடைகளில் போனாலும் உங்களுக்கு கடைசியாக விற்காது இருக்கிற நம்பர் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இவ்வளோ நாள் சேல் ஆனது போக மீதி டிக்கெட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இப்போ ஏரியா பார்க்க, நீங்கள் தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலையோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு பக்கமாக எந்த லாட்ரி கடை இருக்குதோ, எந்த லாட்ரி ஏரியா இருக்கோ அங்கே போய் நீங்கள் லாட்ரி எடுக்க பாருங்கள். ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ப்ரைஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதிகம், ப்ரைஸ் விழுகிறவங்களோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகம், அது போக ப்ரைஸ் விழுக போகிற நம்பர் அதுவும் அதிகம். அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுங்க. இதில் கெஸ்ஸிங்கோ இல்லை கால்குலேஷனோ இல்லை உங்களுக்கு கூட்டி கழித்து உங்களுக்கு லக் நம்பர் வருதோ அப்படிலாம் பார்த்து எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக விழுகவே விழுகாது, உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக விழுகும். ஸோ எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸ் நம்பர், ட்ரிபிள்ஸ் நம்பர், 4 நம்பர் இப்படி இருந்தால் கண்டிப்பாக எடுங்க, கண்டிப்பாக விழுகிறதுக்கு இந்த மாதிரி நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் சேர்ந்த மாதிரி இருக்கிறதையும் எடுங்க. ஏன்னா போன டைம் பம்பரில் அப்படி தான் விழுந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது போக வேறு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறு வரிசை இறங்கு வரிசை 11, 12, 10, 11 இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோக கண்டினியூட்டி நம்பர் 24, 24, 31, 31, 30, 30 இந்த மாதிரி நம்பரும் எடுங்க. ஸோ அடுத்தது சீரியல் எப்படி செலக்ட் பண்ணலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி மெஷின் ஓடி நிற்கும் போது எப்போவுமே உங்களுக்கு மெஷின் ஃபஸ்ட்டு ஒரு 4 சீரியலுக்குள்ளே தான் வரும், அது ஏபிசிடி இந்த மாதிரி சீரியலுக்குள்ளே தான் மேக்ஸிமம் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போ செலக்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் 4 சீரியல் எடுங்க. அதிகமாக விழுந்த சீரியல் முதல் பரிசு வென்ற நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 4 சீரியலுக்குள்ளே தான் வரும், அப்படி இல்லைனா கடைசி சீரியலாக எடுங்க, அதில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வரும். ஸோ உங்கள் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த டைம் 94 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சேல்ஸுக்கு வந்துருச்சு. அதில் விற்கப்படாத டிக்கெட் அப்படின்னா அது ஏஜென்சியே வச்சுக்குவாங்க, ஏன்னா பம்பர் பெரிய பரிசு அப்படிங்கனால அதில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வச்சுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 94 லட்சம் டிக்கெட்டில் 90 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 90 லட்சம் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் நம்பர் வரும் ஒவ்வொரு சீரியலுக்கும், 10 நம்பர் அப்படிங்கனால 9 லட்சம் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு. அந்த 9 லட்சத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நம்பருக்கு பரிசு விழுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 859 நம்பருக்கு பரிசு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதனால் எத்தனை பேருக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 691,300 பேருக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ப்ரைஸ் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லா ப்ரைஸும் சேர்த்து மொத்தம் 100 கோடிக்கு மேலே வருது. மற்ற நாள்லாம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணி ப்ரைஸ் மற்றும் பரிசு பெறும் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த டைம் எக்ஸ்மஸ் போகும்போது பரிசு பெறுகிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாக விட்டுருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பக்கத்தில் லாட்ரி பெரியவர்களாக இருந்தால் நீங்கள் லாட்ரி எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க, ப்ரைஸையும் வின் பண்ணுறதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 லட்சம் டிக்கெட்டில் 7 லட்சம் பேருக்கு 90 லட்சம் டிக்கெட்டில் 7 லட்சம் பேருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி 1 கோடி 10 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் மற்றும் 5,000, 2,000, 1,000, 500, 400 இந்த ப்ரைஸில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7 லட்சம் பேர் கிடைக்குது, 900 நம்பருக்கு 859 நம்பருக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும், 859 நம்பருக்கு கிடைக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக வேணும் அப்படின்னா நீங்கள் முதல் லாட்ரி டிக்கெட்டை செலக்ட் பண்ணுங்கள். லக் இருக்குதா இல்லையாங்கிறது அது அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட் நீங்கள் எடுக்கிறத பாருங்கள், அதுக்கப்புறம் விழுகிறதா இல்லையாங்கிறது கடவுள் பார்த்துக்குவார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 12 மணி 24 மணி
நேரம் தான் இருக்குது, நைட்டு சேல் ஆகாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு மதியம் 2 மணி வரையிலும் உங்களுக்கு சேலுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் இப்போ போனாலும் சரி, நாளைக்கு மதியம் 2 மணிக்குள்ளே போனாலும் சரி, எந்த கடைகளில் போனாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன்.